இந்த சனி பெயர்ச்சி நம்ம விஜய் சேதுபதியை செதுக்கு செதுக்குன்னு செதுக்குது போலாங்க. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் மனுஷன் கையில வந்து விழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும். தமிழ்ல அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன பண்ண போறாரு, அதெல்லாம் எனக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் காரணமாக தமிழை விட்டுவிட்டு ஹிந்தி பக்கம் போவோம். இதுக்கு முன்னாடி அமீர் கானோட ஃபாரஸ்ட் கம் படத்தோட ரீமேக் நீங்க கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் இருக்கு. சீக்கிரமா அடுத்த வருஷம் விடுறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. லால் சிங் சத்தான்னு சொல்லி அந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அதன் பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னா, அமேசான் பிரைமுக்காக ஷாயத் கபூர் ஒரு வெப் சீரிஸ் பண்றார். அந்த வெப் சீரிஸ்ல மாளவிகா மோகனும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபேமிலி மேன் சொல்லிட்டு நம்ம பிரியாமணியை வச்சு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு இல்லையா, அதே இயக்குநர்கள் தான் இந்த ஒரு வெப் சீரிஸும் இயக்க போறாங்க. வெப் சீரிஸ் பேரு கவர். சோ அதுல நம்ம விஜய் சேதுபதிக்கு பிளம்பான ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லிருக்காங்களாமா. 2021 முதல் 4 மாதங்களுக்குள்ள இந்த வெப் சீரிஸ வந்து நாங்க ஷூட் பண்ணி முடிச்சிருவோம். சோ விரைவில் OTT பிளாட்ஃபார்ம்லயும் விஜய் சேதுபதியை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி Z5ல அவரோட படத்தையே விட்டாச்சு. பட் ஸ்டில் இது புது விஷயம் தானே, வெப் சீரிஸ்ல பாக்குறது வேற லெவல் தானே. இது மட்டும் இல்லாம இன்னும் பல ப்ராஜெக்டுகள் இருக்கு. அது என்ன, மாநகரம் படம் பாத்தீங்களா, மாநகரம் படத்தை இப்போதைக்கு ஹிந்தியில் எடுக்க போறாங்க. யார் எடுக்க போறா, இயக்குனர் சந்தோஷ் சிவன் அவர்கள். அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம சந்தீப் கிஷன் பண்ண ரோல்ல இப்போதைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கே கேக்குறதுக்கே, நல்ல வெயிட்டான ரோல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம மாஸ்டரும் ஆல்ரெடி ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகுது. சோ அதுலயும் விஜய் சேதுபதிக்கு ஒரு ரோல் இருக்கு. அட்டட்டா பிச்சுக்கிட்டு கிளப்ப போகுது. எனக்கு என்னமோ சீக்கிரமே ஜப்பானில் விஜய் சேதுபதினு நம்ம டைட்டில் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம். இசையமைப்பாளர் தமன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஈஸ்வரன் படத்தை பத்தி. என் கரியர்லயே இவ்வளோ வேகமா ஒரு படத்தை முடிச்சிருக்கேன்னா அது இதுக்கு முன்னாடி பிசினஸ் மேன் சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம், அதுக்கு அடுத்தபடியா சிம்பு நடிச்சு சீக்கிரம் வெளியாக இருக்கிற ஈஸ்வரன் திரைப்படத்துக்கு தான் 2 மாசத்துக்குள்ள மியூசிக் வேலைகள் மொத்தத்தையும் முடிச்சிட்டோம். சோ அந்த மியூசிக் வேலைகளை நீங்க பாக்குறதுக்கான நாளையும் ஈஸ்வரன் படக்குழு அறிவிச்சிருக்காங்க. January 2nd இசை லான்ச் ஆக போதுங்க. பொங்கல் அப்பவே ரிலீஸ் பண்றதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப மாஸ்டர் 13ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல சிம்பு ரொம்ப காலம் கழிச்சு படம் விடுறாரு, கொஞ்சம் நல்ல நாள்லயே விடுவோம்னு சொல்லி 14ஆம் தேதியே விடுறாங்களா தெரியலீங்க. பொறுத்திருந்தா பாக்கணும். ஊரே இப்போதைக்கு பிக்பாஸுக்குள்ள எப்படி சிவானி அம்மா அப்படி பேசலாம் அப்படின்னு சப்போர்ட்டிங்காகவும் எதிர்த்தும் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, அலேக்கா இந்த கேப்ல நாம ஏன் ஒரு படத்தோட பேரை அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணிருக்காங்க சார். படத்தோட பேரும் அலேக்கா தான். யார் நடிக்க போறேன்னு கேட்டீங்கன்னா, பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் சிவானி அம்மா யாரை பார்த்து சூப்பர் தம்பி நீங்க தான் நல்லா விளையாடுறீங்கன்னு சொன்னாங்களோ அவர் தான் ஆரி அர்ஜுனன். அடுத்தடுத்து அவரோட படங்கள் வந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பிக்கப் ஆகட்டும், நல்லா இருந்தா சரிதான். ஏற்கனவே இலுமினாட்டின் சொல்லிட்டு ஒரு படத்தோட போஸ்டர் பார்த்த மாதிரி ஞாபகம், இப்ப அலேக்காவும் ரெட்டியா காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி உங்களுக்காக பல நியூஸ்கள் காத்துக்கிட்டு இருக்கும் கோலி பஸ்ல. நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.